விருதுநகர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நீக்கப்பட்டு மூன்றாவது வாரம் நடந்து கொண்டிருக்கிற நிலையில கொரோனா தொற்று பரவல் பரபரப்பு காரணமா புதிய மாவட்ட செயலாளர் யாரும் இன்னும் நியமிக்கப்படல. யாரும் யாரையும் போய் வெளிப்படையா சந்தித்து பேச முடியாத நிலையிலையும் மாவட்ட செயலாளர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்தல்கள் துவங்கிடுச்சு அதிமுக. பலர் முயன்றாலும் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் உள்ளிட்டோரே மாவட்ட செயலாளர் பதவிக்கு அதிகமா பேசப்படுறாங்க. இவங்கள்ல மாஃபா பாண்டியராஜன் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். வைகை செல்வன் மாவட்ட மக்கள் பிரதிநிதியா இருந்தவர். தாமரை கனியோட மகன் இன்பத்தமிழன் அமமுகவுக்கு சென்று வந்தவருங்கிறதால அவர் முயற்சித்தாலும் வாய்ப்பு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான்னு சொல்றாங்க. இவங்களோட ராஜேந்திர பாலாஜியோட தீவிர ஆதரவாளரா ஆரம்பத்தில் அறியப்பட்ட சாத்தூர் எம்எல்ஏ ராஜவர்மன் இப்போது ஓ பன்னீர்செல்வத்தோட மகனும் தேனி எம்பியுமான ஓபிஆர் மூலம் மாவட்ட செயலாளர் பதவிக்கு முயற்சிக்கிறாரு. ராஜவர்மன் ஏற்கனவே ஜெயலலிதாவால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். ராஜேந்திர பாலாஜியோட ஆலோசனைப்படி ஜோதிட ரீதியா பெயரை மாற்றிக்கொண்டு மீண்டும் கட்சியில இணைந்து சாத்தூர் எம்எல்ஏவாகவும் ஆயிட்டாரு. சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து எல்லா வேலையும் செய்வேன், உங்களுக்கு செருப்பா இருப்பேன், ஆனா அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா உங்க ஏரியா பக்கமே வரமாட்டேன், எந்த வேலையும் செஞ்சு தர மாட்டேன், இதுதான் மேட்டர்னு பேசி மக்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியவர். இப்படிலாம் எடப்பாடிக்கு புகார்களை அனுப்பி கொண்டிருக்காங்க ஒரு தரப்பினர். இன்னொரு பக்கம் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஆவதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு. தற்போது ஆவடி எம்எல்ஏவா இருக்கிற அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சென்னையை விட விருதுநகர் மாவட்டத்தை அடிப்படையா கொண்டே அரசியல் செய்ய விரும்புறார். இத அவர் முதல்வர் கிட்டையும் துணை முதல்வர் கிட்டையும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சமீபத்துல மாஃபா பாண்டியராஜனை குடும்பத்தோட வரவழைத்து சந்தித்த முதல்வர் எடப்பாடி, நீங்க ரொம்ப விவரமானவர், கொஞ்சம் காத்திருங்கன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. மேலும் ஓ பன்னீர்செல்வத்தோடு கட்சியில இணைந்தவங்கள அமைச்சரான ஒரே நபர் மாஃபா பாண்டியராஜன் தான். அவரை தனது பக்கம் இழுத்து வச்சுக்கிறதுக்கு இத ஒரு சந்தர்ப்பமா நினைக்கிறாரு எடப்பாடி. இதனால விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஆவதற்கான வாய்ப்புகள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க அதிமுக வட்டாரத்துல. இந்த பின்னணியில கடந்த சில நாட்களா விருதுநகர் மாவட்ட அதிமுகவோட ஒன்றிய செயலாளர்களோடு மாஃபா பாண்டியராஜன் அலைபேசியில விசாரித்துட்டு வராரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதிரான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.